கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும்பொழுது எப்பொழுதெல்லாம் இந்தியாவில் இது மாதிரி எதிர்க்கட்சிகள் எதிரும் புதுமான எதிர்க்கட்சிகள் திரண்ட காலங்களில் எல்லாம் வந்து அது அது வெற்றி பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி நாலில் வெற்றி பெற்றது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது ரெண்டாயிரத்தி நாலில் விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு சரியான உதாரணம் கிட்டத்தட்ட நிறைய சிமிலாரிட்டிஸ் அதில் இருக்குது அந்த காலகட்டத்தில் வந்து கட்சிகளையெல்லாம் விட்டு ஜனதா கட்சி என்ற ஒன்றில் இணைந்து ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தலைமையில் எடுக்கப்பட்ட ஒரு புரட்சி சமூக புரட்சி அடல் பிஹாரி வாஜ்பாய் அத்வானி மதுலிமயே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து உண்டாகன கூட்டணி அது இரண்டரை ஆண்டு காலம்தான் அந்த ஆட்சி இருந்தது என்றாலும் தன்னுடைய இலக்கை அது எட்டியது ஏனெனில் சர்வாதிகாரம் வீழ்த்தப்பட்டது இரண்டரை ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்திரா காந்தி அவர்களை ஆட்சிக்கு வந்தாலும் அவர் வெளிப்படையாக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரினார் தான் செய்த தவறுகளுக்காக அதுதான் ஜனதா கட்சியோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் அந்த மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சுதந்திர இந்திய வரலாறு இல்லாத அளவுக்கு ஈவன் எமர்ஜென்சியில் கூட இல்லாத அளவுக்கு அரசியல் சாசன அமைப்புகள் அனைத்துமே தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி என்பது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்று தான் இதில் சவால்கள் நிரம்ப இருக்குது பேரெல்லாம் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம் சவால்கள் நிரம்ப இருக்குது பட் அச்சீவ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று இது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை குறிப்பாக நரேந்திர மோடி பிரதமருக்கு வந்து பெரிய அச்சத்தை கலக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதற்கு காரணம் முதல் கூட்டம் முடிந்த பிறகு பாட்னா கூட்டத்துக்கு பிறகு போபாலில் பேசும்பொழுது அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி பேசினார் கும்மிடி பூண்டிய தானாக தெரியாத கட்சி என்று அவருடைய கட்சிக்காரர்களால் வர்ணிக்கப்பட்ட ஒரு கட்சியை மத்திய பிரதேசத்தில் போய் பெயரிட்டு அழைத்து அவர் விமர்சனம் செய்தார் மத்திய பிரதேசத்தில் என்ன பத்து திமுக எம்எல்ஏல நாலு எம்பி இருக்காங்களா நான் கிடையாது சுத்தமாக கிடையாது அங்கே நேம் பண்ணார் அஜித் பவாரை நேம் பண்ணாமலே எழுபதாயிரம் கோடி கொள்ள வச்சாங்க இரிகேஷன் ஸ்கேம்ன்னார் அது ஒன்று ரெண்டாவது கூட்டம் நடக்கும்போது அதே நாள் அன்று ஒன்பது ஆண்டுகளாக கூட்டப்படாத என்டிஏ கூட்டத்தை அவர்கள் அவர் கூட்டியிருப்பது என்பதே எ எதிர்கட்சிகள் ஒற்றுமைக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அந்த கூட்டத்தில் வந்து பிரதமர் வந்து பேசும்பொழுது ஊழலை பற்றி பேசுகிறார் குடும்ப அரசியலை பற்றி பேசுகிறார் இவை எல்லாமே வந்து சுய விமர்சனமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படின்னா அவர் அஜித் பவாரை கூட சேர்த்துக்கிட்டு அது வந்து குடும்ப அரசியலை பற்றி பேசுகிறதும் ஊழலை பற்றி பேசுகிறதும் அதாவது வந்து குறைஞ்சபட்ச அரசியல் யோகியதை கூட இவர்களுக்கு இல்லை என்பதற்கு எல்லாம் சரியான உதாரணங்கள் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் பத்து நாளைக்கு முன்னால் அவர் பேசினார் அவர் அவங்க சொல்லக்கூடிய கட்ட தலைவர்கள் அஜித் பவார் அங்கிருந்து வந்தவர் ஆனால் அவங்க பாஜகவில் அப்படி இல்லை நாங்கள் தலைவர் வாரிசு அரசியல் இல்லைன்னு தானே சொல்கிறாங்க அவங்க கூட சேர்த்துக்கிறீங்களா அவங்க எப்படி சரி இப்போ கர்நாடகாவில் என்ன நிலைமை எத்தனை அமைச்சர்களோட ம பிள்ளைகள் வந்து எம்எல்ஏ எம்பியாக இருக்கான் கேட்டால் அவர் வியாகியானம் கொடுப்பாங்க தலைமை பதவிக்கு இல்லைன்னு இது கட்ரோல் பண்ணுறது யார் ஆர்எஸ்எஸ் தானே எந்த 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 அரசியல் சாசன பிரிவின் கீழ் அல்லது சட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து ஆண்டுதோறும் ரிப்போர்ட் கார்டு ஆர்எஸ்எஸ் கொடுக்குறீங்க அது ஒரு விவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா பத்து நாளைக்கு முன்னால் அவர் பேசிய பேச்சு அதனுடைய ஒலி காற்றில் அடங்கவில்லை அஜித் பவாரை உள்ளே சேர்க்குறாங்க எந்த அஜித் பவாரை அவங்க கட்சியோட துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் வந்து மாவாட்டுவார் ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச்சு ஊழலுக்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட ஒரு மாவாட்டுவார்னு பேசினார் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கார் அவர் எந்த நிலைமையில் அவர் இருக்கார் கூச்ச நாச்சமே இல்லாத ஒரு அரசியல் பத்து நாளைக்கு மேலே பிரதமர் பேசுகிறார் நேம் பண்ணல ஒழிய அந்த கரப்ஷன் சார்ஜஸ் சொல்லி எழுபதாயிரம் கோடி இரிகேஷன் ஸ்கேம்னு சொல்கிறார் கவர்மெண்ட்டு சேஃபாக இருக்குது இன்னொரு கட்சியை தான் ஆட்சியை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நூற்றி அஞ்சு ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் அஞ்சு ரெண்டு சீட் இரநூத்தம்பத்தெட்டு சீட்டில் அந்த கட்சியை உடச்சு மந்திரி ஆக்கிற யாரை மந்திரி ஆக்குறீங்க உங்களால் ஊழல்வாதி என்று சொல்லப்பட்டவரை எந்த மாநிலத்துக்கு தெரியுமா இந்தியாவை முடிச்சிட முடிச்சிட ஏன் தெரியுமா என்சிபியை உடைக்கணும் எந்த மாநிலத்துக்கு நீ நிதியமைச்சராக்கிறவரை இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்கார மாநிலத்துக்கு நீங்கள் அவரை நிதியமைச்சராக ஆக்குகிறீர்கள் எவரை நீங்கள் வந்து யாரை ஊழல்வாதின்னு சொன்னீங்களோ யார் மாவாட்டுவார்னு சொன்னீங்களோ அவரை கொண்டு போய் நிதியமைச்சராக்கிறீங்க எ இந்த கவர்மெண்ட்டில் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறவர் பிஜேபியை சேர்ந்த பட்னாவிஸு அவர்கிட்ட அந்த ஒரு இலக்காவை பிரித்து கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க சரத்பவாரை காலி பண்ணணும் அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பனாக பண்ணுறீங்க இப்போ குடும்ப அரசியல் வந்து அஜித் பவார் சரத்பவாரோட அண்ணன் பையன் அவர் அங்கே இருந்தால் தான் குடும்ப அரசியலா இங்கே வந்தால் குடும்ப அரசியல் இல்லையாது அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா அப்போ இது எல்லாமே வந்து எதுலேருந்து வருதுன்னா எதிர்கட்சி ஒற்றுமையை பார்த்து இவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பதற்கான சரியான உதாரணம் எப்போங்க என்டிஏ கவர்மெண்ட் அவங்க பேசியிருக்காங்க வாயால் அப்கிபார் மோடி சர்க்கார் ஆப்கிபார் பாஜ்பா சர்க்கார் பிஜேபி சர்க்கார் கூட கிடையாது நீங்கள் சொன்னது பூரா மோடி 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 எங்கேருந்து வந்தது என்டிஏ திடீர்னு அப்போ இதுவே எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த பெரிய வெற்றி இதில் முப்பத்தெட்டு கட்சி இருக்குன்றாங்க அந்த கட்சிகளோட அது லெட்டர் எட்டர்பாடு பார்ட்டியாக ஒரு உறுப்பினர் கட்சி அதெல்லாம் கூட நான் போக விரும்பல ஒரு உறுப்பினர் இருந்தால் கூட அது மக்கள் பிரதிநிதி தான் யாரையும் நான் சிறுமைப்படுத்த விரும்பவில்லை ஆனா இது வரைக்கும் என்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க முந்நூற்றி ரெண்டு சீட்டு பிஜேபிக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது தவறு முன்னூற்றி ரெண்டு முப்பத்தோரு சீட்டு எக்ஸ்ட்ரா இருபத்தொம்போது சீட் கூட முந்நூற்றி மூணு என்டிஏ ஆனால் இது வரைக்கும் என்டின்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா அவங்க